வெல்கம் டு நிருஸ் வேர்ல்ட். இப்போ நான் 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நாலாக கட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் விட்டு வதக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு வரலாம். இப்போ கோவக்காய் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. ஓகே, இந்த பதம் ஓகே. இப்போ நம்ம வந்து இதை வந்து தாளித்து புளி ஊற்றி நல்லா குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ நான் கோவக்காய் ஃப்ரை பண்ண பேன்லேயே நான் இதை வந்து குழம்பு தாளிச்சுக்க போகிறேன். அதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், வெந்தயம் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து 1 கப்பு சின்ன வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அடுப்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் 2 சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து தக்காளி அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி அதிகமாக போட்டால் புளி வந்து கம்மியாக போடணும். இல்லை தக்காளி 1 தக்காளி போட்டால் புளி வந்து அதிகமாக போடணும். இதில் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சதுனால சீக்கிரமாக வந்து இது வதங்கிடும். கொஞ்சம் கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்கும். நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இதில் 2 கட்டி பூண்டு தொளிச்சு வச்சுருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு தூள். நம்ம வந்து இது வந்து எதுவுமே அரைச்சி விட போகிறதில்ல, அதனால 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு பொடி போட்டுக்கிறோம். இந்த குழம்பு பொடி தான் வந்து நம்மளுக்கு வந்து குழம்பு. இந்த மசாலா வந்து நல்லா இதில் வதக்கணும், அப்போ தான் அது பச்சை வாசம் போகும். இப்போது 1 லெமன் சைஸு புளி நான் வந்து ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றி போகிறேன். இந்த புளி, இந்த குழம்பு பொடி இதெல்லாம் வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கோவக்காயை வந்து நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புளி மசாலாவெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற கோவக்காயை வந்து இதில் போட்டுக்க போகிறோம். இதில் போட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1.5 கப் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து கோவக்காய் வந்து நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறோம். அதனால் வந்து கம்மியாக ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷத்துக்கும் குறைவான இதில் மட்டும் வெந்தால் போதும், நமக்கு கோவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு இந்த கப்பில் ஒரு 1.5 கப் தண்ணி விட்டுக்க போகிறேன். ஒன்றரை கப் தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும், அதுக்கு மேலே வேணாம், இல்லைன்னா கோவக்காய் வந்து ரொம்ப உடஞ்சி போயிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி ரெடியாக இருக்குன்னு. இப்போ சூப்பராக கோவக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கோவக்காயெலாம் உடையில நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இதை. இப்போ நமக்கு சூப்பரான கோவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வந்து கோவக்காய் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. இப்போ வந்து கோவக்காயை வச்சு நம்ம எப்படி புளிக்குழம்பு தயாரிக்கலான்ட்டு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஒயிட் ரைஸுக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய், நன்றி.